அந்த பிரிட்ஜ் எப்போ வேணாலும் ஃபுல்லாகவே உடஞ்சி கீழே விழுந்துடலாம். ஆனால் அந்த பயம் கூட இல்லாமல் அதுக்கு அடியிலலாம் வந்துட்டு ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து அந்த உடஞ்சி போன அந்த பிரிட்ஜு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரி பீச் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணேன் பார்த்தீங்களா, யோகா பண்ணிகிட்டு இருக்காரு. தெரியாதா ஃபில் பண்ணனா தெரியாது? இங்கே பாருங்க கைஸ், பாறையிலே பார்த்தீங்கன்னா பாதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரி ராக் பீச் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ராக் பீச் வந்துட்டு பார்த்துருக்கீங்களாலும் பார்க்கலனாலும் இந்த வீடியோ வந்துட்டு பாருங்க, ஏன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து வீடியோலாம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ கைஸ் நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரி ராக் பீச் பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம் சரிங்களா. நீங்கள் ஏன் கூட வாங்க, பாண்டிச்சேரி ராக் பீச்செல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம். கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நேற்று நைட்டே வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ நம்ம காலையில் வந்து பாண்டிச்சேரி பீச் எல்லாம் பாக்கிறதுக்காக போறோம். நீங்களும் அப்படி எங்க கூட வாங்க, பாண்டிச்சேரி பீச் எல்லாம் பாத்துட்டு வந்துடலாம். ஓகே இந்த ராக் பீச் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. கைஸ் நம்ம வந்து பீச் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறோம். கைஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்துட்டோம். உண்மையிலே சரியான வியூ கைஸ். ஏய் இதான் மார்க்யூ ஸ்டாச்சுவாடா, மார்க்யூ ஸ்டாச்சுவா கேஸ், இதுதான் வந்துட்டு புதுச்சேரி மார்க்யூ ஸ்டாச்சு பாருங்க. இவருதான் வந்துட்டு மார்க்யூ. பீச் பாருங்க கைஸ், செம்ம வியூவா இருக்கு கைஸ். பாண்டிச்சேரி பீச்னா பாண்டிச்சேரி பீச் தான் கைஸ். கைஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. உண்மையிலே ஒரு சுத்தமான இடம் நினைக்கிறேன். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பிரிட்ஜ் வந்துட்டு உடஞ்சி போயிருக்கு பாருங்க. அது அப்படியே கடலில் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே நிற்கிது. அது எதுக்கு அந்த பிரிட்ஜை கட்டினாங்க, அது எதுக்கு உடஞ்சிருக்கு எதுவுமே நமக்கு தெரியல. ஏன் உடஞ்சிச்சு எதுவுமே நமக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அந்த அந்த பிரிட்ஜ் வந்துட்டு எப்போ உடஞ்சிச்சு இல்லை ஆரம்பத்துலேருந்து உடஞ்சிச்சா அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உடஞ்சி போய் அப்படி நிற்கிது பாருங்க, அழகாக சூப்பராக இருக்குது அதுவே பார்க்குறதுக்கு. ஆனால் நல்லா நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்காங்க கைஸ், சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் உட்காரத்துக்கு நல்லா பெஞ்ச் செட்டப் எல்லாம் பண்ணி பக்காவா. கல்லுல இறங்கிடாதனா வலிக்கு கிடக்கும். வா இங்க கூட வா. ஆ இதான் பெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க, அங்கே ஒரு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொடைஞ்சு போயிருக்கும். தெரியுதுங்களா? வெயில் அடிக்குது, தண்ணி ஒன்றும் ஜில்லா இருக்கு. அதுதான்டா தண்ணி. அண்டர் ஷாட் எடுத்துட்டு போன் போக வேண்டியதுதான். செமி வாட்டர் ப்ரூஃப் தான்டா அது. ஒரு பெரிய எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, நாங்கள் அப்படி டென் ஓட போறோம். வாடா. எனக்கு வந்து அந்த உடஞ்சி போன அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரி பீச் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்களாம் நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பிரிட்ஜ் உங்களுக்கு சூப்பராக தெரியும் நினைக்கிறேன். உடஞ்சி போய் கிடக்கு பாருங்க அந்த ஒரு பிரிட்ஜ். அப்பா அந்த பிரிட்ஜ் எப்போ வேணாலும் ஃபுல்லாகவே உடஞ்சி கீழே விழுந்துடலாம். ஆனால் அந்த பயம் கூட இல்லாமல் அதுக்கு அடியிலலாம் வந்துட்டு ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப வீக்காக இருக்குது. எப்போனாலும் வந்து டேஞ்சர் சுச்சுவேஷனில் தான் இருக்குது, எப்போனாலும் உடனே விழுற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க கைஸ், பாறையிலே பார்த்தீங்கன்னா பாதை ரெடி பண்ணியிருக்காங்க. பாறையிலே பார்த்தீங்கன்னா பாதை ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக.
படகுகள், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான பிளேஸ் கைஸ். பீச்சுனால என்டர்டெயின்மெண்ட் தான், ஆனால் பாண்டிச்சேரி பீச் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்டாக இருக்குது, பார்க்கறது கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்க நம்ம பிலிப்பண்ண பார்த்தீங்களா யோகா பண்ணிட்டு இருக்காரு. தெரியாதா பிலிப்பண்ண? தெரியாது. ஸோ பிலிப்பண்ண வாங்க போகலாம். பிலிப்பண்ண போதும் யோகா சூரிய நமஸ்காரம் பண்ணுறா ராத்துக்கடா. பிலிப்பண்ணோட யோகாவே நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ராக்காக இருக்கும், அதனால தான் இந்த பீச்சுக்கு போய் வந்து ராக் பீச். இந்த பீச்சோடைய அட்ரஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் எல்லாம் நம்மளுடைய பாண்டிச்சேரி ராக் பீச் வீடியோ பார்த்தீங்களா. பர்சனலாகவே எனக்கு இந்த ராக் பீச் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிடிச்சிருக்கு, ஏன்னா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக ராக்ஸாக அந்த உடஞ்ச பாலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு ஃபேமஸான சர்ச்சு தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். எப்படின்னா அங்கே வந்துட்டு மாதா வந்து காட்சி கொடுத்த ஒரு சர்ச்சு, உண்மையிலே ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சு. ஓகேங்களா, சர்ச்சோட நேமு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நான் அந்த வீடியோலாம் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, அப்போ மீண்டும் பண்ணுறீங்கன்னா சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். ஜிம் சரி, குட் பை.